வணக்கம், வெல்கம் டு தர்ஷ்யூப் சேனல். நான் உங்கள் ராதா ரவி. இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியரா புரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் tnpds.gov.in அப்படின்ற வெப்சைட்டை யூஸ் பண்ணி அங்கீகார சான்று அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்கள் இவர்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வரிசையில் நின்று பொருட்களை வாங்க முடியாத சுச்சுவேஷனில் இருப்பாங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூன்றாவது நபரை இவங்க வந்துட்டு நிர்ணயித்து அந்த மூன்றாவது நபரின் மூலமாக தனக்கு கொடுக்கப்பட வேண்டிய ரேஷன் பொருட்களை எல்லாம் எப்படி வாங்கிக்கிறது அப்படின்றதான் வந்துட்டு பார்க்க போகிறோம். அதுக்காக நான் tnpds.gov.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு வந்திருக்கேன். இந்த வெப்சைட்டோட லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் தேவைப்படும் போது பயன்படுத்திக்கிற முடியும். ஸோ இந்த டிஎன்பிடிஎஸ் சைட்டில் ஓப்பன் பண்ணி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அங்கீகார சான்று பதிவிறக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கீகார சான்று விண்ணப்பம், குடும்ப தலைவரின் பெயர் மற்றும் குடும்ப அட்டை எண். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ரேஷன் கார்டோட யார் குடும்ப தலைவரோ அவரோட பேர் மற்றும் அந்த குடும்ப அட்டை எண்ணை நீங்கள் இங்கே ஃபில் பண்ணிடுங்க. தென் குடும்ப அட்டை உறுப்பினர்களின் பெயர்கள், யார் யாரெல்லாம் வந்துட்டு இந்த ரேஷன் கார்டோட வந்துட்டு மெம்பர்ஸோ அவங்களோட பேர் எல்லாமே வந்துட்டு இங்கே கொடுத்துக்கோங்க. அத்தியாவசிய பொருட்களை பெற முடியாததற்கான காரணம், அதாவது வந்துட்டு முதியவர்களாக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளாக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு வெளியூர்களுக்கு சென்று இருக்கலாம், அந்த மாதிரி நபர்களை வந்துட்டு நீங்கள் என்ன காரணம் அப்படின்றத இங்கே எழுதிக்கோங்க. குடும்ப அட்டைதாரரின் பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண்ணை இங்கே கொடுத்துக்கோங்க. இப்போ அத்தியாவசிய பொருள் பெற நியமிக்கப்படும் நபரின் பெயர் மற்றும் குடும்ப அட்டை எண். ஸோ நீங்கள் யாரை வச்சு இந்த பொருளை வாங்க போகிறீங்களோ அவங்களோட பெயர் மற்றும் அவங்களோட குடும்ப அட்டை எண்ணை இங்கே கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி கரெக்டாக கேட்டிருக்க டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிஎஸ்ஓ ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் டிஎஸ்ஓ ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கிட்டு உங்களுக்கு உங்களோட ரேஷன் கடையில் போயிட்டு இந்த சர்டிஃபிகேட்டை காமிச்சிங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் யார் மூலமாக பொருளை வாங்கிக்கிறதுக்கு நியமிச்சிருக்கீங்களோ அவங்களே வந்துட்டு பொருட்களை வாங்கி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த சிம்பிள் மெத்தடை ஃபாலோ பண்ணி முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், வெளியூரில் வசிக்கிறவங்க, வாங்க முடியாத காரணத்தினால இருக்கிறவங்களாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணாவதாக ஒரு ஆளை வந்துட்டு இந்த மெம்பரை வச்சு நான் என்னோடய பொருட்களை வாங்கிக்கிற சம்மந்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நம்மளோட கடைக்காரங்களுக்கு கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட் தான் இந்த ஆத்தரைசேஷன் சர்டிஃபிகேட், அங்கீகார சான்று. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.